Hi friends, welcome to AK Gallery. So in the video la nama romba super ah adum ore oru cup pacharasi maavu vechi eppadi easy ah thatta seiyradhu appadina dhaan paakalam vaanga. So adukku vandu na ore oru cup alavukku dhaan na pacharasi maavu eduthirken. Endha pacharasi maavu venala eduthukonga. Na vandu normal ah ordinary kadaila kedaikum illai andha pacharasi maavu dhaan eduthirken. Adha light ah mattum heat panikonga. Rombavum color change aaga thevai illa. Light ah andha heat kudutha podum. So andha alavukku varuthukonga. Varuthittu nalla aarnadhukku appuram oru bowl la maathikonga. So oru cup pacharasi vandu namakku podumanadhu dhaan. நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் அளவு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது கூட வந்து நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு வேணுன்றதுக்காக நான் வந்து உளுந்து மாவு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே வந்து உளுந்து நல்லா வறுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ நைஸாக அரைக்கணும், எதுவும் கட்டிகள் இல்லாமல் சளிச்சு கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக காரமும் கொடுக்கும் அதுக்காக தான். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணியிருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. இல்லை பூண்டு வேணால் நீங்கள் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை கூட இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இதை செய்கிறதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஊற போட்டுட்டேன். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட நல்லா வறுபட்டு வரும்போது நம்ம கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணானா ஆட் பண்ண வேணாம். மோஸ்ட்லி தட்டையில் வந்து கடலைப்பருப்பு இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து பட்டர் கூட சேர்க்கலாம், நான் வந்து பட்டர் சேர்க்கலாம். அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் சூடான எண்ணெயை இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, ஏன் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக வரணும் அப்படின்னு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் கைகளால் இது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கைகளால் செய்யும் போது நல்லா நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர்றதே நல்லா தெரியும். கொஞ்சம் மாவு நல்லா நர நரன்னு வர மாதிரி இருக்கும். நீங்கள் கைகளில் நல்லா பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதில் நம்ம உதுத்து விட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். ஸோ அந்தளவு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம். இது ஈவினிங் டைமில் உடனே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு தான். ஸோ ஸ்கூல் விட்டு வரப்போ பசங்களுக்கு அழகாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப வேலையும் இல்லை, ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ மாவு ரெடி பண்ணி அதை தட்டி போடுறது மட்டும்தான் வேலை, மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு உருண்டை பிடிக்க வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம தட்டும்போது அந்த உருண்டை வந்து உடையவும் கூடாது. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட விரிசல் விடலை, ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். லைட்டாக மேலாப்பில் எண்ணெய் தெளித்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஊறணும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, காஞ்சிடக்கூடாது இல்லை, அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் ஓகே தான். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் மாவு வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு தட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைமு. ஏன்னா ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம தட்டை தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் உருண்டை பிடிச்சிக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து பொறிச்சு எடுக்கும்போது ஆயில் நல்லா சிம்மில் இருந்தால் தான் நல்லா பொறிஞ்சு வரும், நல்ல மொறுமொறுப்பாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு இந்த ஷீட்டில் வச்சுக்கோங்க. லைட்டாக அதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அடியில். ஸோ எண்ணெய் தடவிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கும்போது ஒட்டாமையும் வரும். நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த ஷேப்பும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இதே நீங்கள் கைகளில் கூட நீங்கள் தட்டி போடலாம். ஒரு கிண்ணத்தில் இல்லைனா பேப்பரில் வச்சு கூட தட்டிட்டு அப்படி கூட எடுத்து போடலாம், அதுவுமே நல்லா தான் வரும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பேப்பர் அது மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட ஃப்ளாட்டாக ஏதாவது பாத்திரம் இல்லை தட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அமைக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கே கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கே கிடச்சிரும். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப வேலை கம்மி தான், ஈஸியாக தட்டி போட்டு எடுத்துடலாம். ஸோ தீபாவளி டைம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா எந்த பச்சரிசி மாவுனாலும் ஓகே தான். நான் வந்து நார்மலாக கடைகளில் விற்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருந்தேன், அதுவே ரொம்ப அருமையாக வந்திருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே பபிள்ஸ் நல்லா வந்ததும் மேலே வந்து அதுவாக எலும்பி வந்துடும். நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, குக்கானதுமே மேலே அதுவாக வந்துடும். அடுத்து நீங்கள் லைட்டாக பரட்டி விட்டால்
எடுத்தால் போதும். நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1 வீக் அளவு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பேக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு கப்பில் செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளோ வந்துருந்துச்சு. ஸோ இது எனக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் ரெகுலராக செய்கிறதுனால, ஸ்நாக்ஸ் அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு இது ரொம்பவும் தேவைப்படாது. ஸோ அப்பப்போ வேணும்னா நான் செஞ்சுக்கிடுவேன் ஃப்ரெஷ்ஷாகவே. ரொம்பவுமே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆப்ஷனல் தான் இதில் நீங்கள் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணணும், ஏன்னா பூண்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுனாலே ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ நான் லைட்டாக நான் காரத்துக்காகவும் கலருக்காகவும் தான் அந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கிடலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.